இந்தியாவுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர். இன்னைக்கு நீங்க இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் சட்டத்தை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு தெரிந்து 13 மாநிலங்கள் அதை அப்போஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாநிலங்களுக்கு இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ்னால ஒரு சொட்டு தண்ணினால பிரயோஜனம் கிடையாது. எனக்கு தெரிந்து 13 மாநிலங்கள் பாராளுமன்றத்தில் அதை அப்போஸ். இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை, 50 வருஷமா பேசிட்டு இருக்கிறோம். அதை யாருனால நிறைவேற்ற முடியும்? என்னை பொறுத்தவரை ஒரு கேபிட்டலுக்கு பணம் போடக்கூடிய அரசு, கேபிட்டல் இன்ஃப்ராக்கு பட்ஜெட்ல பெரும் பகுதியை ஒதுக்கக்கூடிய அரசு. 2024 பிப்ரவரி போட்ட பட்ஜெட்ல, இன்றைய பட்ஜெட்ல 11,11,111 கோடி ரூபாய் நம்ம ஒதுக்கியிருக்கிறோம். 1,100,000 கோடி ரூபாய் கேபிட்டலுக்கு இந்த நாடு ஒதுக்கியிருக்கு. சரி சார், நீங்க பதவி ஏற்கும் போது எவ்வளவு ஒதுக்குறாங்க? காங்கிரஸ் 2014 காங்கிரஸ் கடைசி பட்ஜெட்ல 1,17,000 கோடி ஒதுக்கியிருக்கு. ஒரு கேபிட்டலுக்கு ஒரு நாடு ஒதுக்கிய தொகை 1,17,000 கோடி ஒரு பக்கம், நாம 1,700,000 கோடி 10 ஆண்டுகள் கழிச்சு ஒதுக்கியிருக்கோம். இன்னும் 3 ஆண்டுகள் கழிச்சு எவ்வளவு ஒதுக்குவீங்க? உறுதியாக 30,00,000 கோடி எந்த மாநிலத்திலும். காரணம், இன்னைக்கு நீங்க 1,00,000 கோடி 1,00,000 கோடி தொடர்ந்து 7 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 7 வருஷம் கழிச்சு டாட்ஸ் 1% டு ஜிடிபி. நம்ம அப்படியே சொல்றோம் சார், நீங்களா பிசினஸ் பீப்பிள், இஃப் யூ ஆட் 1 lakh crore டுடே, 1 lakh crore நெக்ஸ்ட் இயர், 1 lakh crore நெக்ஸ்ட் இயர், 7 years யூ ஆட் 1 lakh crore விச் இஸ் 7 lakh crore, இட் வில் ஆட் 1% டு ஜிடிபிஸ் க்ரோத் ஆஃப்டர் 7 years. ஏன்னா ஜிடிபி இஸ் ஆல்வேஸ் எ லாகிங் இண்டிகேட்டர். இன்னைக்கு நீங்க 3.8 trillion நாம பாக்குறோம் சார், நம்ம கான்பிடண்டா 5 trillion 2027 அடிப்போம் நம்ம சொல்றோம். ஏன் சொல்றோம்னா, we have invested that much money into the country over the last 5 years. அவ்வளவு பணத்தை நம்ம உள்ள போட்டிருக்கோம். அதனால நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் என்று சகோதர சகோதரிகள். ஒரு பிசினஸ் மேனா நீங்க பாக்குறீங்க, எப்படி ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து படிப்பீங்க? நீங்க பார்க்கும் பொழுது you should always appreciate the fact, நாளைக்கு நடக்க போற க்ரோத்துக்கு இன்னைக்கு யார் இன்வெஸ்ட் பண்றாங்க? இதுதான் டெஸ்ட் ஆஃப் கவர்னன்ஸ். இன்னைக்கு மோடி அவர்கள் செய்யறாங்க, அடுத்த இந்தியாவை உருவாக்குவதில் நம்முடைய அரசு முனைப்பு காட்டும், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இதனுடைய முதல் பகுதி 5 நிமிஷம் சார். 2வது பகுதி 5 நிமிஷம், தமிழ்நாடு எப்படி இருக்கு? ஏன்னா இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி வீடு சரியா இருக்கான்னு சொன்னா தான் நான் டைனிங் டேபிளை பத்தி பேச முடியும் சார். நீங்க டைனிங் டேபிளை பத்தி பேசுவது அண்ணா, இந்த டைனிங் டேபிள் 4 கால் வேணும் நீங்க பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க, இந்த டைனிங் டேபிளுக்கு 4 chair வேணும் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க, இந்த டைனிங் டேபிளோட பெயிண்ட் ரெட் கலர்ல இருக்கும் அதான் அந்த கோரிக்கை சார். இதெல்லாம் செய்ய முடியல கோரிக்கை, நான் அதுக்கப்புறம் கோரிக்கைக்கு வரேன் சார். இந்த கோரிக்கையில் ஒரு பிரமாதம் நான் சொல்ல மாட்டேன் சார், ஏன்னா தேவை தேவை நீங்க சொல்லியிருக்கீங்க. புதுசா நாம வந்து 2 லட்சம் கோடி செலவுக்கு நீங்க கொடுக்கல சார். அதனால டைனிங் டேபிளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருக்குன்னு நான் பேசுறேன் சார். தமிழ்நாடு என்கின்ற வீடும் கோயம்புத்தூர் என்கின்ற வீடும் எப்படி இருக்கு? ஏன்னா கோயம்புத்தூரை மட்டும் நான் எப்படியா ரெப்ரசென்ட் பண்ணிங்க வரல சார். பாராளுமன்றத்திற்கு செல்லும் பொழுது தமிழ்நாட்டை பத்தியும் பேசுறதுக்காக தான் நான் போறேன். எனக்கு 2 விஷயத்தை நீங்க பாருங்க. கியா மோட்டர்ஸ் ஆந்திரால இருக்காங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நம்ம ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கோம் சார், நமக்கு வந்து ஆட்டோமொபைல் ஆன்சரி யூனிட் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நம்முடைய மேனிஃபெஸ்டோ 1 மணிக்கு ரிலீஸ் பண்றதுல, we are going to request the government of India, we will get it done, we will create India's first automobile corridor in கோயம்புத்தூர். இந்தியாவுடைய முதல் ஆட்டோமொபைல் கார்டர் ஃபர்ஸ்ட் நோடல் பாயிண்ட் கோயம்புத்தூருக்கு நம்ம மேப்பையும் நாங்கள் ஷேர் பண்றோம் சார். எந்தெந்த நோடல் பாயிண்டை கனெக்ட் பண்ண போறோம், the first நோடல் பாயிண்ட் will come here. பட் எதுக்காக நாங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறோம், எதுக்காக இந்த வேலையை செய்யணும்? கியா மோட்டர்ஸ் வர்றாங்க. கியா மோட்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் கேட்குறாங்க, we want to come to the state to set up shop. இந்த நாட்டில் இந்த நகரத்தில் நாங்கள் இடத்தை பார்த்துட்டோம், நாங்கள் வந்து ஒரு ஷாப் செட் பண்ணோம். விசித்திரமாக அடுத்த நாள் காலையில் கியா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆந்திராக்குள்ளே எடுப்பாங்க. ஸோ நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கோயம்புத்தூருடைய பிரச்சனையை மட்டும் சில நேரத்தில் பேசுறது பிரயோஜனம் இல்லை சார். சென்னையில் இருக்கக்கூடிய சூழலை பற்றி பேசினா தான் கோயம்புத்தூர் எப்படி இருக்குன்னு நம்ம சில இடத்துல முடியும் சார். கியா மோட்டர்ஸ் என்ன கேட்குறான் சார், நாங்கள் குளோபல் கம்பெனி, அமெரிக்காவில் தெர் இஸ் அன் ஆக்ட் கால்ட் சர்வன்ஸ் ஆக்ஸிலி ஆக்ட், ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் என்ரான் கொலாப்ஸுக்கு பிறகு கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, நீ உலகத்தில் எங்கே வேணாலும் கம்பெனி நடத்திக்கிற, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே வேணாலும் வச்சுக்க, ஆனால் அமெரிக்காவிலிருந்து 1 ரூபா ரெவன்யூ வருதுன்னா சர்வன்ஸ் ஆக்ஸிலி ஆக்டை நீ ஃபாலோ பண்ணும். சர்வன்ஸ் ஆக்ஸிலி ஆக்ட் என்ன சொல்லுது சார், உலகத்தில் நீ எங்கே தொழில் பண்ணாலும், ஈவன் இஃப் யூ ஆர் நாட் ஹெட் குவார்ட்டர்ட் இன் யூஎஸ், if you pay 1 rupee as corruption bribe,
the punishment will happen in US. Yes, urban is actually one of the toughest acts in the world. அப்ப பிசினஸ் வந்து இன்டெகிரேட்ல பண்ணுங்க. சோ கியா மோட்டார்ஸ் ஹேவ் டு சைன் எ டிஸ்க்ளோசர் அக்ரிமென்ட். நாங்க டீலர் பேசறதுக்கு முன்னாடி போத் தி கவர்மெண்ட் அண்ட் தி கியா ஹேஸ் டு சைன் எ டிஸ்க்ளோசர் அக்ரிமென்ட். அந்த டிஸ்க்ளோசர் அக்ரிமென்ட்ல எவ்ரிதிங் வி டு வில் பீ ஓவர் தி போர்ட். நதிங் வில் பீ அண்டர் தி போர்ட். தி ரெஃப்யூஸ் டு சைன். நைடு கால்ட் மட் 2 am in the morning. நெக்ஸ்ட் டே தே சைன்ட் கியா மோட்டார்ஸ் இஸ் தேர். அங்க கிளம்பி போயாச்சு. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆட்டோமொபைல் ஆன்சர் வந்து போயாச்சு. சிபிஎஸ் நீ கட்டின square feet க்கு இது வாங்குறான் சேஞ்ச். கம்பெனியோட ரிஸ்க் ஆடிட்டர் ஃபிளாக் பண்றான். இட்ஸ் an American company. Everybody is brought before the American Senate. இதெல்லாம் couple of years before எல்லாம் பேப்பர்ல வராது, டிவில வராது. எல்லாம் போடிங்க தொலைச்சிடுவாங்க. Certain is Oxley Act படி they call they summon the CPS people to the American Senate. $450 million fine. CPS was fired. The whole business ecosystem out. அதுக்கப்புறம் சிபிஎஸ் சொல்லிட்டான், தம்பி அடி வச்சுட்டு நான் அப்படியே ஹைதராபாத் போறேன், அப்படியே ஒரு குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் கொண்டு வந்துடுறேன், ஒரு 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் போட்டுறேன், அப்படியே பண்ணிக்கிறேன். The last 5 years, the net inflow of FDI into Tamil Nadu. சார் நாம புரிஞ்சுக்கணும் சார், கோயம்புத்தூர் பிரச்சனை நம்ம பேசுறோம். தி எஃப்டிஐ மணி தட் கம்ஸ் இன் டு தமிழ்நாடு, எதர் இட்ஸ் அ பிரவுன் ஃபீல்ட் ஆர் கிரீன் ஃபீல்ட், விச் எவர் வே த மணி கம்ஸ், உங்க க்ரோத் இஸ் டிபெண்ட் ஆன் தி எஃப்டிஐ மணி தட் கம்ஸ். செக் பண்ணி பாருங்க சார், இல்லையா? ரிச் கண்ட்ரி இஸ் அட்ராக்டிங் எஃப்டிஐ இன்ஃப்ளோ. ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்து ஆடிட்ல போய் பாரு, நைட்டு போய் அண்ணா நகர்ல இருந்து தம்பியை பாரு, அடுத்த நாள் காலையில் இவரை போய் பாருன்னா யாரு சார் இங்க வந்து பணம் போடுவான், எதுக்கு சார் இங்க வந்து பிசினஸ் பண்ணணும்? ஐ கோ டு தெலங்கானா, ஐ டூ பிசினஸ் ஃபாஸ்டர், ஐ கோ டு ஆந்திரா, ஐ டூ பிசினஸ் ஃபாஸ்டர், ஐ கோ டு பெங்களூர், ஐ டூ பிசினஸ் ஃபாஸ்டர். சார் இன்னைக்கு கோயம்புத்தூரை முன்னேற்ற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டினுடைய பிசினஸ் கிளைமேட்டை முன்னேற்றம். A businessman is not some fellow you can squeeze and take money during elections. கோயம்புத்தூருடைய தொழிலதிபர்கள் எலெக்ஷன் அப்ப பணம் வசூல் பண்றதா எங்க கம்பெனி நடத்துறேன் சார். We have to create an enabling environment for the Coimbatore businessman so that they grow. கோயம்புத்தூருடைய நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அடிஷன் என்ன சார்? ஒரு நியூ ஏஜ் கம்பெனி கோயம்புத்தூர் வந்திருக்குங்களா கடைசி 20 வருஷத்துல? நியூ ஏஜ் கம்பெனி, ஸ்டார்ட் அப்ஸ், யூனிகார்ன், $1 billion வேல்யூவேஷன், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் அப்ஸ், IT, enabled services, blockchain, artificial intelligence, nothing, nothing. Total number of startups registered, உத்தரப்பிரதேஷ் 16,000. நாங்க சொல்றது எங்க 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு நாங்க உருவாக்கணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர்கள்.